சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இவங்கதான் மாணிக்கர்கள், உண்மையான மாணிக்கர்கள். நான் முதல்ல குறிப்பிட்டதை போல யார் இந்த ஆயி பூரணம் அம்மான், கோடி கோடியாய் தானம் செய்த தாய், நிறைவேறிய மகளின் கடைசி ஆசை. இத செயலனா நான் எம்பியா சு வெங்கடேசனை வியக்க வைத்த கிளார்க், மதுரையைச் சேர்ந்த வங்கி ஊழியர் ஆயி பூரணம், இவரது கணவர் உக்ரபாண்டியன். இவர் கடந்த 31 ஆண்டுகளுக்கு முன்பு வங்கியில் வேலை செய்து வந்தார். ஒரு நாள் எதிர்பாராத விபத்தில் சிக்கி உக்ரபாண்டியன் காலமானார். இதனால் கணவரின் வேலை மனைவி ஆயி பூரணம் அம்மாளுக்கு கிடைத்துள்ளது. அப்போது மகள் ஜனனிக்கு 1 வயது என கூறப்படுகிறது. அதன் பிறகு கடும் போராட்டங்களுக்கு மத்தியில் தனது மகனை படிக்க வைத்து திருமணம் செய்து கொடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்பாராத வகையில் ஆயி பூர்ணம் அம்மாளின் மகள் ஜனனி 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். அவர் இறக்கும் தருவாயில் தாய் ஆயி பூரணம் அம்மாளிடம் தனது தாத்தா வழங்கிய நிலத்தை சொந்த ஊரில் உள்ள பள்ளிக்கு தானமாக வழங்குமாறு கூறிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக இடம் தேவைப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த செய்தியறிந்த ஆயி பூரணம் அம்மாள் தனக்கு சொந்தமான 4 கோடியே 50 லட்சம் மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை கொடிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்துவதற்காக தானமாக வழங்கினார். தற்போது அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு 7 கோடியே 50 லட்சம் ஆகும். அத்துடன் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி பள்ளியின் பெயரில் நிலத்தை பத்திரப்பதிவும் செய்து கொடுத்தார். அதன் பின்னர் மாவட்ட கல்வி அலுவலர் சுப்பாராஜ், வட்டார கல்வி அலுவலர் எஸ்தர் இந்துராணி, தலைமை ஆசிரியர் சம்பூரணம் ஆகியோர் முன்னிலையில் ஆயி பூரணம் அம்மாள் முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகாவிடம் நிலத்தை தானமாக வழங்கியதற்கான ஆவணத்தை ஒப்படைத்தார். மேலும் அங்கிருந்த அதிகாரிகளிடம் நிலத்தை தானமாக வழங்கிய செய்தி வெளியே தெரிய வேண்டாம் என்றும், தன் மகள் ஜனனியின் நினைவாக அவர் பெயரை மட்டும் பள்ளி வளாகத்துக்கு வைக்க அன்பு கோரிக்கையும் வைத்துவிட்டு தனது வழக்கமான பணிகளுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிலத்தை தானமாக வழங்கிய தகவல் அறிந்த மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் முதலில் போன் செய்து ஆயி பூரணம் அம்மாளிடம் நேரில் சந்திக்க வரலாமா என்று கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த ஆயி பூரணம் அம்மாள், நான் பேங்க்ல தான் கிளார்க்கா வேலை செய்யறேன், எப்ப வேணாலும் வாங்க, ஆனா மாலை 5 மணிக்கு மேல வாங்க, அப்பதான் வேலை முடியும் என யதார்த்தமாக சொல்லி உள்ளார். இதையடுத்து அவர்கள் கூறியது போலவே கடந்த ஜனவரி 11ஆம் தேதி நேரில் சென்ற சு வெங்கடேசன் ஆயி பூரணம் அம்மாளின் கைகளை பற்றி கொண்டு வாழ்த்தி வணங்கினார். அங்கு பேசிய எம்பி சு வெங்கடேசன், ஆயி பூரணம் அம்மாவினுடைய கைகளை பற்றி கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி இல்லை. அள்ளி கொள்வதற்கென்று நிறைய கைகள் உள்ளது, ஆனால் அள்ளி கொடுப்பதற்கு என்று சில கைகள் மட்டும்தான் உள்ளது. மதுரையில் இதுபோன்று நல்ல செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சில மாதங்களுக்கு முன் தத்தநேரியை சேர்ந்த வத்தல் வணிகர் திரு ராஜேந்திரன் அவர்கள் திருபிகா மாநகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம். அதேபோல் தமிழறிஞர் ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் வெள்ளி வீதியார் பெண்கள் மாநகராட்சி பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட 25 லட்சம் ரூபாய் வழங்கினார். இப்பொழுது ஆயி பூரணம் அம்மாள் இப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான மாணிக்கங்கள் என நெகிழ்ச்சியாக கூறி ஆயி பூரணம் அம்மாளின் செயலை பாராட்டி பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய ஆயி பூரணம் அம்மாள், எனது மகளின் நினைவாக வழங்கிய இடத்தில் பெரிய கட்டிடம் கட்டப்பட்டு அதில் படித்து மாணவர்கள் பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும் என நெகிழ்ச்சியாக பேசி தனது மகளின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியறிந்த அதே வங்கியில் வேலை செய்யும் ஊழியர்கள் ஆயி பூரணம் அம்மாளின் இச்செயலுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர்.
இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்ட மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், முதல் நாள் சுமார் 7 கோடி மதிப்புள்ள நிலத்தை கல்வித்துறைக்கு கொடையாக அளித்துவிட்டு மறுநாள் வங்கியில் கிளார்க்காக வேலையை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கும் ஆகி பூரணம் அம்மாளின் கரங்களை பற்றி வணங்கினேன் என நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு. பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம்தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு. அவங்க பார்க்க வரலாமான்னு கேட்டேன். நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன், 5 மணிக்கு வேலை வாங்கினாங்க. எனக்கு யாருமே தெரியாது. சாரி சார். அப்புறமேலு எங்க அக்கா அவங்க சொல்றாங்க, ஐயோ அவர் வந்து எம்பி, இங்க மதுரையோட இவங்க எம்பி, அவங்க அவ்வளோ ஒரு எளிமையா இருப்பாங்க, எந்த நாள் அவங்க இது பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணி இது பண்ணுவாங்க, நீ அவங்களுக்கும் இப்படியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.